இன்றைய புனிதர் காவல் தூதர்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு. நம்மை இவர்கள் நல்வழியில் நடத்துகிறார்கள். நம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தீங்கு ஏற்படாதவாறு நம்மை பாதுகாக்கிறார்கள். நாம் எங்கே சென்றாலும் சரி, அங்கெல்லாம் இவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் என்கிறார் புனித அகுஸ்தீன். புனித ஜெரோம் சொல்லுவார், மனிதன் விலைமதிக்கப்பட்டவன், ஏனென்றால் அவன் பிறந்தது முதல் அவனுடைய இறப்பு வரை ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கிறார். அந்த காவல் தூதர்களிடம் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவையில்லாத ஆவிகளை நினைத்து கலங்குவதை தவிர்த்து காவல் தூதர் நம்முடன் இருப்பதை நம்பி அவரை துணைக்கு அழைப்போம். நம்முடைய பெயர் கொண்ட காவல் தூதர்களோடு நட்புறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இரவு தூங்க செல்லும் பொழுது நம் ஆன்மாவை நம்முடைய காவல் தூதரிடம் ஒப்படைக்க வேண்டும். சாலையில் பயணம் செய்கின்ற பொழுது விபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நம்முடைய காவல் தூதர்களிடம் ஜெபிக்க வேண்டும். தீய ஆவிகளை வேறறுத்து நம் ஒவ்வொருவரையும் இறைவனிடம் பத்திரமாக சேர்க்க நமக்கு பாதுகாப்பை தருகின்றார். அவர் வழியாக இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.